students, welcome back to Chemistryyland. So, we are going to talk about this video. So, we are going to talk about Diborane. That is the last video, we are going to talk about preparation properties. So, we are going to talk about Diborane structure. So, this is the important question. Write the structure of Diborane, and the structure we will explain. That is why we are going to talk about uses. So students, ellarume vandu playlist pe watch pannunga. Playlist la namak clear ah universe vandu koduthirukku. So adu ungalku vandu refer pandrathukku easy ah. So vaanga video ku la podu. So ipo structure of diborane vandu namak paakalam. So diborane udaya structure vandu namak idu dhaan. Okay, inda structure dhaan vandu neenga vandu podanum. Diborane udaya structure ketanga idha vandu neenga podanum. Inda port neenga vandu explanation kodunga. Okay, so inda structure la paathina render BH2 units are linked by two bridged hydrogens. That is, two BH2 units are linked by two bridged hydrogens. If BH2 units are in the structure, we will see B, hydrogen. That is, diborane formula is B2H6. Two electrons are shared, two atoms are shared. So, 2H, B,
pH அதாவது 2 center 2 electron bond இது பாத்தீங்கன்னா 3 center 2 electron bond இப்படி நம்ம சொல்றோம் சோ போரான் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து sp3 hybridized போரான்ன்றது இதுல வந்து போரான் வந்து sp3 hybridized ஆ இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படி போரான்க்கு 1s2 2s2 2p1 இப்போ டைபோரேன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 sp3 hybridized ஆர்பிடல்ஸ் வந்து இருக்கும் டைபோரேன்ல மொத்தம் வந்து 3 sp3 sp3 hybridized ஆர்பிடல்ஸ் வந்து இருக்கும் ஓகே இந்த இந்த 3 sp3 hybridized ஆர்பிடல்ஸ் வந்து half filled நாலாவது இருக்கக்கூடிய ஹைபிரிடைஸ் ஆர்பிடல் வந்து எம்டி ஆகும் இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும் டைபோரேன்ல 3 sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிடல் வந்து ஹாஃப் ஃபில்ட் ஆகும் ஹாஃப் ஃபில்ட் ஓகே நாலாவது இருக்கக்கூடிய sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிடல் வந்து எம்டி ஆகும் ஓகே சோ அதான் நீங்க எழுதிருக்கேன் டைபோரேன்ல 3 ஹைபிரிட் ஆர்பிடல்ஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் 4th ஹைபிரிடைஸ் ஆர்பிடல் வந்து எம்டி ஆகும் இது வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க எழுதணும் ஓகே அதுல இந்த மூணு ஹாஃப் ஃபில் சொன்னோம் இல்லையா அதுல ரெண்டு ஹாஃப் ஃபில் 2 ஹாஃப் ஃபில் ஹைட்ரஜன் ஆர்பிடல்ஸ் ஆஃப் போரான் ஓவர்லாப் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதாவது இந்த டெர்மினல் pH பாண்ட் சொன்னோம் இல்லையா சோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் மொத்தம் மூணு ஹாஃப் ஃபில் ஆர்பிடல்ஸ் இருக்கு அதுல ரெண்டு ஹாஃப் ஃபில் ஆர்பிடல்ஸ் போரானுடைய ஹாஃப் ஃபில் ஆர்பிடல்ஸ் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஓவர்லாப் ஆகும்போது தான் இந்த pH பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ மொத்தம் மூணு sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிடல்ஸ் அதுல ரெண்டு ஹாஃப் ஃபில் ஆர்பிடல்ஸ் இருக்கு இல்லையா போரான் அதோட இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஓவர்லாப் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த pH பாண்ட் இந்த pH பாண்ட் இந்த pH பாண்ட் இந்த pH பாண்ட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ அப்ப இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது BH B BH B இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினா இப்ப மூணாவது sp3 hybridized ஆர்பிடல் இருக்கு இல்லையா இது ரெண்டு யூஸ் ஆயிடுச்சு மூணாவது ஒன்று இருக்கு இல்லையா the third sp3 hybrid orbital of boron overlap empty orbital ஒன்று இருக்கு இல்லையா so empty orbital fourth ஒன்று இருக்கு இல்லையா fourth hybrid orbital empty plus one half filled orbital of hydrogen இது எல்லாமே overlap ஆகி நமக்கு BHB வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது இந்த இது BHB BHB அதாவது 3 center 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே சோ இதான் வந்து இதெல்லாம் முக்கியமா நீங்க வந்து எழுத வேண்டியது ஓகே ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க போட்டுடணும் இல்ல என்ன நடந்தது நீங்க சொல்லணும் இப்ப ரெண்டு BH2 யூனிட்ஸ் இருக்கு அது எப்படி லிங்க் ஆகுதுன்றத சொல்லிடணும் இந்த டெர்மினல் BH பாண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத சொல்ல முக்கியமா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படிங்கறத சொல்லணும் இந்த BHB பாண்ட் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்ன்றத சொல்லணும் போரான்ல வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படினா டைபோரேன்ல எத்தனை sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிடல் வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கு நானாவது வந்து எம்டி இருக்கு சோ அப்ப அந்த BH பாண்ட்ஸும் இந்த டெர்மினல் BH பாண்ட்ஸும் இந்த BHB பாண்ட்ஸும் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நீங்க சொல்லணும் ஓகே சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அடுத்து இதோட யூசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இட் இஸ் யூஸ்ட் அஸ் எனர்ஜி ஃபியூவல் ஃபார் ப்ரொபல்ஷன் அதாவது ஒரு எரிபொருளா வந்து இது வந்து பயன்படுது அடுத்து இட் இஸ் யூஸ் அஸ் ரிடியூசிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிடியூசிங் ஏஜென்டா வந்து யூஸ் ஆகுது இட் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங் டார்சஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான யூசஸ் தான் இது நீங்க பாயிண்ட்ஸ் பார்த்துட்டாலே வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகே அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் கேட்டாங்க அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம் யூசஸ் வந்து என்னென்ன யூசஸ்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா என்ன வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Support for them. Thank you.